ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரங்கள் சற்று பிரய செலவுகளை கொடுக்கும். இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மனதிற்கு நிறைவாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மனதிற்கு திருப்தியான நாளான இன்று உங்களினுடைய குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். வியாழக்கிழமையான இன்று ஏகாதசி. இந்த கைசிக்க ஏகாதசியான இந்த நல்ல நாளில் பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேத்து, லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு, இந்த சஞ்சாரங்களில் பிள்ளைகளால் லாபங்கள் ஏற்படுவதும் ஒரு சிலருக்கு இன்று குழந்தை பிறப்பிற்கான நற்செய்திகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். இன்று வரவு செலவுகள் சமமாக இருக்கும். வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்யலாம். ஏகாதசி திதியில் துளசி மாலை சாற்றி பெருமாளை அர்ச்சனை செய்த பாபங்கள் தீரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது. இந்த கைசிக ஏகாதசி திருநாளில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பாபங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் மற்றும் இன்று உங்களுக்கு அலைச்சலும் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், இன்று வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குவது நல்லது. மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். வேலைக்கான முயற்சி செய்யும் பொழுது வெற்றிகளும் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் காலை வேளையில் மனக்குழப்பங்கள் இருக்கலாம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும். இருந்த போதிலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்றைய நாளில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சந்திரன் ராகுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் மனக்குழப்பங்கள் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவது ஒரு திருப்தியை தரும். இன்று குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது. மருத்துவ செலவுகளும் குறையும். கன்னிராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. குடும்ப ஒற்றுமையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் பதில்களும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாகவே அமைகிறது. மனக்குழப்பங்கள் இல்லாத நாளாகவும் இருக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு சஞ்சலங்கள் இல்லாத நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். நீண்ட நாளாக மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும். சந்திரன் ராகுவும் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷங்களும் ஏற்படும். இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது. வியாழக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்த போதிலும் இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாரங்கள் இருக்காது.
நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது. குடும்ப சண்டைகள் இல்லாத நாளாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். சந்திரன் ராகுடன் மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல ஒரு மனதளவில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். கும்பராசி நேயர்கள், குழந்தைகளால் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக சுப காரியங்கள் ஏற்பாடாக செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் மனதில் நல்ல ஒரு திருப்தியை நீங்கள் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு செய்திகள் கிடைப்பதும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்யலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்க இந்த நாள் நல்ல நாள். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.